வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நீக்கப்படும், கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு. 9வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு இன்று காலை தொடங்கியது. தமிழ் மக்கள் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் சி வி விக்னேஸ்வரன் கோரிக்கை. புதிய அரசியலமைப்பு இன பிரச்சினைக்கு தீர்வாக அமைய வேண்டும், நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார் சித்தார்த்தன். மாகாணசபை தேர்தலில் 10 மாவட்டங்களில் போட்டி, மனோ கணேசன் அறிவிப்பு. சாத்தூர் அருகே திடீர் தீயால் பட்டாசு குடோன் வெடிப்பு. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அகதிகள் படகு லிபியாவில் விபத்து, 45 பேர் பலி. ஐபிஎல் தொடரில் விளையாடுவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாளை துபாய் பயணம். தொடர்புன விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மக்கள் எதிர்பார்ப்பது போல 19வது அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் செய்யப்படும் என்றும், அதற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்படும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரே நாடு ஒரே நீதியின் கீழ் அனைத்தும் கொண்டு வரப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 9வது நாடாளுமன்றத்தை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெற்றது. இதன்போது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையை ஜனாதிபதி நிகழ்த்தினார். 9வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட மஹிந்த ஜாப்ப அபேவர்த்தன உள்ளிட்ட இன்று புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி, மேலும் வரலாற்று வெற்றிக்கு வித்திட்ட மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். புராதன பௌத்த உரிமையை காப்பாற்றுவதற்கு முழு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை வலுவடைய செய்துள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, சுதந்திரம் கிடைத்து 72 ஆண்டுகளாகியும் நீடிக்கின்ற காணி பிரச்சினைகளுக்கு முடிவு எட்டப்பட்டு காணிப்பத்திரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, புத்தகசாலை மற்றும் மைதானம் இல்லாமை போன்ற குறைபாடுகள் உள்ளன என்றும், இந்த தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் முயற்சி செய்யும் என்றும் ஜனாதிபதி தமது கொள்கை பிரகடன உரையில் குறிப்பிட்டார். வேலை வழங்குவதை விட வேலைகளை உருவாக்குவதே தமது முக்கியமான நோக்கம் என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, முதற்கட்டமாக வறுமையில் வாடும் 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத்தரப்படவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். அரசாங்க வேலையை பெறுபவர்களில் வறுமையில் உள்ளவர்களுக்கே முதலிடம் வழங்கப்படும் என்றும், அனைத்து பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கும் சமரான முறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும், வேலைவாய்ப்பு வழங்கலின் போது எவ்வித பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்பார்ப்பது போன்று 19வது திருத்தம் இல்லாமல் செய்யப்படும் என்றும், அதற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படும் என்றும் அறிவித்த ஜனாதிபதி, ஒரே நாடு ஒரே நீதியின் கீழ் அனைத்தும் கொண்டு வரப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மதம், இனம், கட்சி அனைத்தையும் கடந்த ஒரு வளமிக்க சௌபாக்கியமான நாட்டை கட்டியெழுப்ப அனைவரையும் நட்புடன் அழைப்பதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தமது கொள்கை பிரகடன உரையில் குறிப்பிட்டுள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் 1வது அமர்வு இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமாகியது. சபை கூடியதும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் 3 மொழிகளிலும் நடைபெறும் என நாடாளுமன்ற செயலாளரால் அறிவிக்கப்பட்டது. அவரது அறிக்கையை தொடர்ந்து சபாநாயகராக மஹிந்த ஜாப்ப அபேவர்த்தனவை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன முன்மொழிந்தார். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ரஞ்சித் மாத்தும பண்டார அதனை வழிமொழிந்தார். இதையடுத்து மஹிந்த ஜாப்ப அபேவர்த்தன போட்டியின்றி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். புதிய சபாநாயகர் பதவியேற்றதும் அவர் முன்னிலையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இதனையடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புதிய சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார். அவரை அடுத்து சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான சஜித் பிரேமதாச, இரா சம்பந்தன், ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன், டக்ளாஸ் தேவானந்த, சி வி விக்னேஸ்வரன், மைத்ரி பாலஸ்ரீசேன, ALM அவுதாவுல்லா, அனுரகுமார் திசாநாயக், ரிசாட் பதியூதீன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், விமல் வீரவன்ச, உதய கமன்பில, சிவனேசதுரி சந்திரகாந்தன், வாசுதேவ நாணயக்கார, ஜீவன் தொண்டமான், க
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து ரஞ்சித் சியம்பலா பிட்டியா பிரதி சபாநாயகராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். குழுக்களின் பிரதவிசாளராக அங்கஜன் ராமராதன் தெரிவு செய்யப்பட்டார். இதனையடுத்து சபை நடவடிக்கைகள் பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள் என்றும் அவர்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் புதிய சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்த்தனவுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றிய போதே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை கேள்விக்குரியதாகவே இருந்ததாகவும் குறிப்பிட்ட சி வி விக்னேஸ்வரன் புதிய ஆட்சியிலாவது இந்த நிலைமை மாற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் தனது உரையின் போது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினைகள் இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் சிங்களத்தில் கலகலடே பலபலடே என்று சி வி விக்னேஸ்வரன் திரும்ப திரும்ப கூறினார். புதிய அரசியலமைப்பின் மூலம் தேசிய இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வொன்று வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். 9வது நாடாளுமன்றின் முதல் அமர்வு இன்று காலை நடைபெற்ற போது புதிய சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்த்தனவுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 70 ஆண்டுகளாக இழுபறியில் உள்ள நாட்டில் பின்னடைவுகளை ஏற்படுத்தியுள்ள தேசிய இன பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெறும் வகையில் புதிய அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்றும் தமது உரையில் சித்தார்த்தன் கூறினார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்குவதற்கு புதிய சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்த்தன உதவுவார் என்று தான் நம்புவதாகவும் சித்தார்த்தன் மேலும் குறிப்பிட்டார். 9வது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என்று சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்த்தன அறிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றம் கூடிய போது புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிப்பதற்காக சபாநாயகர் அறிவித்தார். பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி 54 ஆசனங்களை கைப்பற்றி 2வது பெரிய கட்சியாக தெரிவாகியிருந்தது. அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சி தலைவராக சபாநாயகர் அறிவித்துள்ளார். அதேவேளை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன சபை முதல்வராகவும் அரசு தரப்பு தலைமை கொண்டவராக ஜான்டன் பெர்னாண்டோவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்த்தன அறிவித்துள்ளார். மேலும் குழுக்களின் பிரதி தலைவராக அங்கஜன் ராமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் சபாநாயகர் இன்று காலை நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் 2 பேருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. 5 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராஜித சேனாரத்ன உள்ளிட்டவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுடன் இலங்கை மீன்பிடி துறைமுகங்கள் கூட்டு ஸ்தாபனங்கள் முன்னாள் தலைவர் முகாமைத்துவ படிப்பாளர் ஆகியோருக்கு எதிராகவும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மோதர மீன்பிடித்துறை துறைமுகத்தை 2014 குத்தகைக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு இழைப்பு ஏற்படுத்தியதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் 10 மாவட்டங்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணி போட்டியிடும் என்று கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமது முகநூல் பக்கத்தில் மனோ கணேசன் இது குறித்து பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் நுவரேலியா, கொழும்பு, கண்டி, பதுளை, ரத்தினபுரி, கேகாலி, கம்பகம், மாத்தளை, களுத்துறை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணி போட்டியிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டங்களின் கள நிலைமைகளையும் தனித்தனியாக ஆராய்ந்து தனித்தோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணியாகவோ அல்லது வேறு நட்பு கட்சிகளுடன் கூட்டாகவோ தமிழ் முற்போக்கு கூட்டணி களமிறங்கும் எனவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அனைத்து மாகாணங்களினதும் ஆட்சி காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு புதிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையிலேயே மனோ கணேசன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வவுனியா பரிகநாளங்குளம் சந்தியில் உள்ள போலீஸ் வீதித்தடிக்கு அருகில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் இன்று காலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பரியநாளங்குளம் வீதிக்கு அருகே இருந்த சிறிய கொட்டில் ஒன்றில் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் சடலம் இருப்பதை அவதானித்த போலீசார் சடலத்தை மீட்டு வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட நபரிடம் எந்தவித ஆவணங்களும் இல்லாததால் சடலத்தை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அருகிலுள்ள பிரதேசங்களில் உள்ள கிராம சேவகர்களை அழைத்து சடலத்தை அடையாளம் காண்பதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் உதவிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையிடம் துணைவேந்தர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளனர்.
கொரோனா அபாய காலத்தில் பல்கலைக்கழக கற்றல் செயற்பாடுகள் நடைபெறாததால் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தங்கியிருந்த மாணவர்கள் வெளியேறியிருந்தனர். தற்போது மீள திரும்பியுள்ள மாணவர்களிடம் கற்றல் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த காலத்துக்குரிய வாடகையை தருமாறு வீட்டு உரிமையாளர்கள் கோருகின்றனர் என்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் மிகவும் வறுமைக்குட்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்ற நிலையில் அவர்கள் வாடகை தொகையை செலுத்த முடியாமல் அவதிப்படுகின்றனர் என்றும் இதற்கான தீர்வொன்றை வழங்க வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரம் பல்கலைக்கழகத்திலும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் அவதிப்படுகின்றனர் என்றும் இவற்றை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தரப்பினர் உரிய நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்ள வேண்டுமென்றும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் கோரியுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.